Hello gamers welcome to Tamil Girl Squad

ப்ரோ நீங்கள் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண பண்ணால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ரீச் கிடைக்கும் பாலாஜி பிரசாந்த் வந்து சொல்லியிருக்காரு எனக்கு ஒரு டவுட்ஸு சொல்லி எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாங்க அப்புறம் ஃபோர் செவன்டீனில் கபிலா ஏன் டாக் மிதிச்சிட்ருக்கா அப்படின்னு ஆக்சுவலி ஒரு ஷூ தான் ஆனால் அவரோட கமெண்ட்ஸ்லாம் எனக்கு படிக்கிறதுக்கே வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸும் வந்து சூப்பராக போடுங்கள் கிராக் பாட் சொல்லியிருக்காரு திஸ் மெத்தடாலஜி தட் யூ ஹாவ் ஃபார் ஹெல்ப் இஸ் ஆசம் அப்படி இப்படின்னா போட்டிருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஸோ இது ஆக்சுவலி உங்களோட வீ வீடியோஸ்லாம் ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான் ஸோ நீங்கள் எந்த நீங்களும் உங்களோட வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ அது எப்படி அனுப்பணும் அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் இருக்குது ஸோ அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் டெவல் ஜோக்கரை வந்து ஹாய் சிஸ் நைஸ் வீடியோ கீப் ராக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஸோ இதே மாதிரி வந்து நம்ம ராக் பண்ணிட்டே இருப்போம் நீங்களும் பார்த்துட்டே இருங்க செம்ம வீடியோ சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஸோ நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப தேங்க் யூ அப்புறம் பாண்டாலர் கேமிங் வந்து சொல்லியிருக்காரு ஐ தாட் இட்ஸ் ஃபேக் அது வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அனுப்புறதுக்கு நாங்கள் வந்து பண்ணுறோம் ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து நிறையா அனுப்புங்க சந்தோஷ் ராஜன் வந்து ஹாய் சிஸ்டர் நைஸ் கேம் பிளே ஐ லைக் த ஓ மை கேட் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல ஸோ இது அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஆக்சுவலி எனக்கே வந்து தெரியல ஸோ அது வந்து நான் மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட் தான் ஸோ அந்த இது சொல்லியிருக்கிறது ரொம்ப தேங்க்யூ ரியாக்ஷன் பார்ட் டூ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து நாளைக்கு வந்து பார்ட் டூ போடுவோம் ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க அப்புறம் லைவ் டெய்லி இருக்குது சிக்ஸ் ஓ கிளாக் அதையும் பாருங்கள் வேற லெவலுக்காக அவங்க ஹேலோவின் ஐடியா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹாலோவீன் ஐடியாலாம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு பட் அது ஒர்க் அவுட் ஆனது கொஞ்சம் இதாயிருச்சு ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால அவ்வளோ சூப்பராக போகலை பட் ஓகே நம்ம கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது வருதா இல்லையா அப்படின்னு இந்த டைம் வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு ஓகே அப்புறம் ஆர்பி மணியை நான் ஒரு கூட ப்ளே பண்ணுவீங்களான்னு ப்ரோ நூபாக இருந்தாலும் சரி ப்ரோவாக இருந்தாலும் சரி மிடில் இருந்தாலும் சரி நான் எல்லாத்துக்கூடிய ப்ளே பண்ணுவேன் ஏன்னா நான் வந்து ஒரு ப்ரோவும் இல்லை நான் ஒரு நூபும் இல்லை நான் வந்து ப்ரோ ஆக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து நான் ஒரு என் கூட ப்ளே பண்ணுவீங்களா அப்படின்னு யாருமே வந்து சொல்லாதீங்க ஏன்னா வந்து ஒரு ப்ரோ ஆகுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து நூபாக இருந்து தான் வந்து அவங்க ப்ரோ ஆகுறாங்க ஸோ வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரோ ஆயிடுவீங்க கடைசியில் ஸோ வந்து ஃபுல்லாக எப்போயுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் வந்து நிறையா கொடுங்க நீங்களும் வந்து ஹார்ட் ஒர்க் கொடுங்க நானும் ஹார்ட் ஒர்க் கொடுத்து ப்ராக்டிஸ் தான் இருக்கேன் ஸோ நம்ம கண்டிப்பாக இது பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து லைவ்லேயும் வாங்க நார்மல் கேம்லேயும் வாங்க ஸோ நம்ம கண்டிப்பாக விளையாடலாம் யாரெல்லாம் வந்து விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வாங்க கண்டிப்பாக நம்ம எல்லோரும் வந்து விளையாடலாம் லைவ்லேயே நம்ம விளையாண்டுட்டு தான் இருக்கோம் பட் ஆனாலும் யார்லாம் வரீங்களோ வாங்க விளையாடலாம் ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த கிரேஸி கேமில் வந்து நிறையா சூப்பரான கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காரு ஸோ இதில் வந்து சில இதெல்லாம் நான் வந்து ஏற்கனவே லைவில் ஆன்சர் பண்ணிட்டேன் பட் ஆல்சோ ஓகே ஸோ வந்து என்னோடய நேம் வந்து கேளு நான் வந்து எயித்து தான் படிக்கிறேன் நான் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் ஸோ இந்த சேனல் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதே வந்து என் அம்மா தான் ஸோ அதனால தான் நாங்கள் இந்த சேனல்லே வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க சார் நாங்கள் அதை வச்சு அது ஃபுல்லாக இது பண்ணிட்டோம் சூப்பர் தான் இப்போது நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்காங்க உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்யூ ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஏன் வந்து ரீசார்ஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ஒன்று இல்லை ஸோ எனக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்லாம் இல்லை நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன்னா அதே ஃப்ரீயாக இப்போல்லாம் நிறைய கிடச்சிட்ருக்கேன் ஸோ எனக்கு எது இருக்கோ அதை வச்சு நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் எப்போதுலேருந்து நான் கேம் ப்ளே பண்ண ஆரம்பித்தேன்னா வந்து ஃபைவ் மந்த்ஸாக தான் நான் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருக்கேன் ஸோ அவ்வளோ சூப்பர்லாம் இல்லை பட் ஏதோ விளையாண்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்லியிருக்காரு லைக் நான் ஃபஸ்ட்டு அந்த கமெண்ட்ஸ் எதுவும் ரிப்ளை பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் அதுக்கப்புறம் பண்ணுறீங்க அதனால நானும் கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ நாங்கள் எல்லா கமெண்ட்ஸுமே வந்து ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஸோ நீங்களும் கமெண்ட்ஸ் போடுங்க ஸோ பார்ட் த்ரீயில் நீங்கள் வரீங்களா சாரி பார்ட் ஃபோரில் நீங்கள் வரீங்களா அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் ஸோ பார்த்திங்கன்னா அந்த தில்வாலே புட்ச்தேக்கி மூமெண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது என்ன அப்படின்னு ஸோ அது வந்து ஒரு பல்ப் வாங்குகிற மூமெண்ட் மாதிரி தான் ஸோ அது எனக்கு நடந்திருக்கு ஸோ அந்த லைவில் வந்து அவர் சவுண்ட் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னார் நான் என்னோடய வாய்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி நான் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தா அவர் வந்து கன் சவுண்டை தான் சொல்லிட்டு இருந்தார் ஸோ அந் அந்த டைமில் வந்து அந்த தில்வாலே புச்ச்தேக்கி தேக்கி அந்த மூமெண்ட் அந்த அந்த சாங் ஆக்சுவலி மைண்டில் இருந்துச்சு நான் பாடலான்னு நினச்சேன் பட் அதை பாடினா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்காது அதெல்லாம் நான் விட்டுட்டேன் பட் ஆனால் அது வந்து கண்டிப்பாக வந்து அதுதான் அப்புறம் வந்து சிலம்பு போக்கோ சொல்லியிருக்காரு நான் வாங்கிட்டேன் இந்த மொபைல் பட் க்ரீன் கலர் தான் வந்து சிக்ஸ் ஜிபிக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு போக்கோ எம் டூ ப்ரோ தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ வந்து க்ரீன் கலர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் ஸோ அதை ட்ரை பண்ணதுக்கே வந்து வேறு லெவல் ஸோ அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் பண்ணாட்டி பண்ணி பாருங்கள் ஏன்னா போக்கோ எம் டூ ப்ரோவில் அவங்களால வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ அதுக்கான வீடியோவும் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் இன்னும் அதை செக் பண்ணாட்டி பாருங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூ கூட இருக்குது ஸோ அது வந்து அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நாங்கள் போட்டிருப்போம் ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது போய் செக் பண்ணி பாருங்கள் வேணால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வேணால் லிங்க்கும் தரேன் நீங்கள் அது போய் கண்டிப்பாக பாருங்கள் அந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஸோ அது சூப்பராக இருக்கும் ஸோ அந்த யோ வீடியோ மை ரியாக்ஷனுக்கு வந்து சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்குது ஏன்னா இப்போது பார்த்திங்கன்னா வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கே வியூஸ்க்கு மேலேயே வந்திருக்கு ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ நாளைக்கு வந்து பார்ட் டூ இருக்க போது ஸோ அந்த இதில் உங்களோடதுலாம் இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ணுங்கள் ஸோ செக் பண்ணாமலாம் போகக்கூடாது அது பா கண்டிப்பா பாருங்க உங்களோட வீடியோஸும் அதை நீங்க நிறைய கொடுங்க ஸோ அதை நம்ம கண்டிப்பா போடலாம் ஸோ வந்து இப்போ இந்த கேம் பிளேர பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏழு பேர் தான் இருக்கோம் ஸோ நம்ம பாட்டுக்கு ஓடிட்டு தான் இருக்கோம் ஸோ இப்போது என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போது எம்ஏ டூ பி தான் வச்சிருக்கோம் பட் இப்போ சேசோன் வர வந்திருக்கு நான் முன்னாடி ஓடிட்டு இருக்கேன் இது வந்து டீம்மேட்டோட வியூ தான் நான் அப்போ ஐபேட்ல விளையாண்டுட்டு இருந்தனால என்னால் இது பண்ண முடியல ஸோ நான் வந்து முன்னாடி ஓடிட்டுருக்கேன் டீம்மேட் பின்னாடி வந்துட்டுருக்காரு ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த அக்கௌண்ட் தான் வந்து என்னோடய டேடாவோட அக்கௌண்ட் ஸோ இப்போ அவர் ப்ளே ஜோன்லேயே அவுட் ஆகிட்டார் இப்போ என்ன அலைவ் த்ரீ தான் ஸோ இந்த இதை மட்டும் பாருங்கள் என்ன ஆகுது அப்படின்னு ஸோ இப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த டைமில் வந்து டீம்மேட் டி கேஜி கிங் வந்து சொல்லிட்டு இருந்தேன் மேலே போங்கக்கா மேலே போங்க கண்டிப்பாக அடிச்சிடலாம் எல் எல்லாத்தையும் அப்படின்னு அங்கே பார்த்தா வந்து புஷ்ஷை வச்சுட்டு உள்ளே உட்காந்துட்டு ஆக்சுவலி அது புஷ்ஷாக என்னென்னு தெரியாமல் நான் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தா ஷாட்டு வேறு லெவல் ஸோ அந்த புஷ்லேருந்து நம்ம அடிச்சிட்டோம் ஸோ வந்து இன்னொருத்தன் இருக்கான் ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ அதோடு நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சிடலாம் இங்கே பாருங்கள் இப்போது நம்ம பூயாவும் எடுத்துட்டோம் ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அப்படியே வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிடுங்க அண்ட் இந்த பெல் ஐக்கான் வந்து ஆல்னு கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் அண்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ கண்டிப்பாக அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க Thank you.